அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய சிறுகதை ஒன்று தான் இன்றைக்கி நாம் வாசிக்க போகிறோம். இந்த சிறுகதையின் தலைப்பு கவர்னர் வண்டி. சர்க்கார் உத்தியோகம் பார்க்குற முத்து கவர்னர் வர்ற ரயிலுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இரவு நேரத்தில் வேலைக்கு போகிறான். அப்போது அவனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த கதை. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். மறுநாள் தீபாவளி. தலையாரி முத்துவின் பெஞ்சாவி பணியாரம் சுடுவதற்காக மாவு அரைத்து கொண்டிருந்தாள். அவன் மகன் சின்னானும் மகள் அஞ்சலையும் ஒரு உடைந்த தகரப்பெட்டியை திறப்பதும் மூடுவதுமாக இருந்தார்கள். அந்த பெட்டியில்தான் தீபாவளிக்காக அவர்கள் தந்தை வாங்கி வந்த புது சட்டை, பாவாடை, அது தவிர இரண்டு மூன்று பட்டாசு கட்டுகளும் இருந்தன. பட்டாசுக்கட்டை இப்போதே பிரித்து விட வேண்டும் என்று சின்னான் சொன்னான். அஞ்சலை, கூடாது கூடாது, நாளைக்கு காலையில் தான் பிரிக்கணும் என்றாள். தலையாரி முத்து அவசரமாய் உள்ளே வந்தான். நான் வேலைக்கு போய் தொலையணும். இந்த பாலும் சர்க்கார் உத்தியோகம் இப்படித்தான், ஒரு நாலு கிழமை எதுவும் கிடையாது என்றான். ஐயோ, இது என்ன அநியாயம்? எதுக்கு இப்போ போகணும்? அதெல்லாம் முடியாது. ஆமாம், இப்போ போனால் எப்போ வருவீங்க? எப்படியும் ராத்திரிக்குள்ளே வந்துடணும் என்றாள் அவன் மனைவி மதுரம். நான் என்ன செய்யட்டும் மதுரம்? யாரோ கவர்னர் துறை வரானா? ரயில் பாதை முழுசையும் காவல் காக்கணுமா? கணக்கு பிள்ள, மணியக்காரர், தலையாரி எல்லாரும் போகிறாங்க. இந்த தாலுகா முழுசும் அப்படித்தான். ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஐயா கூட தடியை பிடிச்சிக்கிட்டு ரயில் பாதைக்கிட்ட காவல் காக்க போகிறாராம் என்று சொல்லி முத்து சிரித்தான். ரெவென்யூ இன்ஸ்பெக்டரை அந்த கோலத்தில் நினைத்து பார்த்த போதே அவனுக்கு சிரிப்பு வந்தது. அது எப்படியாவது பாழா போட்டும். பண்டிகை அன்னைக்கு தானே இந்த இளவு வந்து தொலையணும். எப்படியும் ராத்திரி திரும்பி வந்துடணும், சரியா? நான் வெள்ளப்பணியாரத்துக்கு மாவு அரைச்சி வச்சிருக்கேன். நீ இல்லாம போனா சந்தோஷமாவே இருக்காது என்றாள் மதுரம். ராத்திரி தான் துறை வரப்போறாராம், அதுக்கு சாயங்காலம் முதலே காவல் காக்கணுமா? கவர்னரோட வண்டி போன உடனே நான் புறப்பட்டு ஓடி வந்துடுறேன் என்றான் முத்து. அதற்குள் அவன் மகள் அஞ்சலை ஓடி வந்து தகப்பனின் கையை பிடித்து கொண்டு, அப்பா அப்பா, எனக்கு வரும்போது மத்தாப்பு வாங்கிட்டு வா என்றாள். மகன் சின்னான் ஓடி வந்து, அப்பா, எனக்கு ஒரு துப்பாக்கி வாங்கிட்டு வருவியா? சொல்லுப்பா. நீ சொல்லலைன்னா உன்னை போகவே விடமாட்டேன் என்றான். சீக்கிரமா வந்துரு, இல்லைன்னா பணியாரமெல்லாம் ஆறி போயிடும். சுட சுட சாப்பிட்டா தான் தேங்காய் பணியாரம் நல்லா இருக்கும். உனக்கு பிடிக்குமேனு தான் நான் பண்ணினேன். நீ போகாமல் இருந்துட்டான்ன, உடம்பு காய்ச்சலாக இருக்குன்னு சொல்லிடுறேன் என்றாள் மதுரம். ஐயோ, தலையே போயிரும். 20 வருஷமாக வேலை பார்த்துட்டு இப்போ வந்து கெட்ட பெயர் எடுக்கலாமா? இந்த காலத்தில் யார் இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க? சர்க்கார் உத்தியோகம்னா லேசா என்றான் முத்து. தான் சர்க்கார் உத்தியோகஸ்தன் என்னும் விஷயத்தில் அவனுக்கு எப்போதுமே கொஞ்சம் பெருமை உண்டு. பிறகு மத்தாப்பு பெட்டியும் விளையாட்டு துப்பாக்கியும் வாங்கி வருவதாக குழந்தைகளுக்கு வாக்களித்து விட்டு முத்து புறப்பட்டு சென்றான். ஐப்பசி மாதத்து அடைமழை. வானம் ஓயாது கருத்து இருண்டிருந்தது. பகலிலேயே குறைந்த அளவு வெளிச்சம்தான் இருந்தது. இரவில் சொல்லவே வேண்டியதில்லை. ஆனால் அந்த இருட்டிலும் ஒவ்வொரு சமயம் மின்னல் பளிச்சென்று வீசி ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் பிரகாசத்தை உண்டு பண்ணி வந்தது. சில சமயம் சோவென்று மழை கொட்டியது, சில சமயம் தூறல் போட்டது. அபூர்வமாக ஒவ்வொரு சமயம் தூறல் நிற்கவும் செய்தது. ஆனால் ஊதல் காற்று மட்டும் இடைவிடாமல் அடித்து கொண்டிருந்தது. அந்த இருளில் வரிசையாக வெகு தூரத்துக்கு மின்மினி போல் ஏதோ தெரிகிறதே, அதெல்லாம் என்னவென்று தெரியுமா? கம்பங்களில் எரியும் விளக்குகளா? இல்லை, ரயில் பாதையின் இருபுறமும் சுமார் 50 கஜத்துக்கு ஒருவர் வீதம் மனிதர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் கையில் வைத்திருக்கும் லாந்தர்கள் தான் அவை. அப்படி நின்று கொண்டிருப்பவர்களில் நமது தலையாரி முத்துவும் ஒருவன். ஒரு கையில் லாந்தரும் மற்றொரு கையில் தடியையும் பிடித்து கொண்டிருக்கிறான். வாடைக்காற்று விற்றென்று அடிப்பதால் அவன் உடம்பு குளிரினால் விடவிடவென்று நடுங்குகிறது. பல் கிடுகிடுத்தது. மழைக்கு பாதுகாப்பாக ஒரு கோணிப்பையை போர்த்தியிருந்தான்.
மழை கோணிப்பைக்குள் நுழைந்து முதுகை நனைத்து வெகு நேரம் ஆயிற்று. அவன் உடுத்தியிருக்கிற வேட்டியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அந்த சமயத்தில் சர்க்கார் உத்தியோகத்துக்கு தலைமுழுகிவிட்டு ஓடிப்போய் விடலாமா என்று தோன்றியது முத்துவுக்கு. மதுரம் சொன்ன புத்திமதியை அப்போதே கேட்காமல் போய்விட்டோம் என்று வருந்தினான். சரி, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம்தானே, இருந்து தொலைப்போம் என்று தைரியமடைந்தான் அவன். இதற்கு இடையில் அடிக்கடி தன் மனைவி சுட சுட பணியாரம் செய்து கொண்டிருப்பாள் என்பது அவனுக்கு ஞாபகம் வந்தது. போகட்டும், பொஞ்சாதியும் பிள்ளைங்களுமாவது சுட சுட சாப்பிடட்டும் என்று எண்ணி ஆறுதல் அடைந்தான். சாயங்காலம் 4 மணிக்கு ஆரம்பித்த காவல் 8:00-9:00 முடியவில்லை. முத்துவுக்கு அந்த 5 மணி நேரம் 5 யுகமாய் இருந்தது. குளிர் தாங்க முடியவில்லை. இதற்கு மேல் தாங்காது என்று அவன் தீர்மானித்த சமயத்தில் அங்கே கையில் குடையும் உடம்பில் கம்பளி சட்டையும் தலையில் குரங்கு குல்லாயும் தரித்து ஒருவர் வந்து சேர்ந்தார். அவர்தான் கிராம முன்சீப் குருசாமி. ஊரில் பெரிய பண்ணைக்காரர். 40 வேலி நிலமும் லட்சக்கணக்கில் பணமும் அவரிடம் உண்டு. ஆனாலும் தலையெழுத்து யாரை விட்டது? சர்க்கார் உத்தியோகம் என்பதால் அவரும் வந்து வரிசையில் நின்றார். முத்து, உஷாராயிரு, இன்னும் 1/2 நாழிகைக்குள்ள கவர்னரோட வண்டி வந்துடும் என்றார் கிராம முன்சீப். எங்க அப்பா நானே, இனிமே என்னால் 1 நிமிஷம் கூட தாங்க முடியாது, நான் ஓடி போக போறேன் ஐயா என்று நடுங்கிக் கொண்டே சொன்னான் முத்து. முன்சீப் குருசாமிக்கு முத்துவின் மேல் அபார பிரியம். வேலையில் எப்போதும் முத்து கொஞ்சம் இழுப்புத்தான் என்றாலும் பொய் பித்தலாட்டம் திருட்டு புரட்டு என்பது அவரிடம் கிடையவே கிடையாது. ஒரு வகையில் முத்துதான் கிராம முன்சீப்புக்கு இடதுகை என்று கூட சொல்லலாம். அட புத்தி கெட்டவனே, இங்க வா, நான் சொல்றத கேளு என்றார் முன்சீப் குருசாமி. சட்டை பையிலிருந்து 4 நாவை எடுத்து முத்துவின் கையில் கொடுத்தார். இந்த பாரு, உன் ஆசாரம் பக்தி பூஜை இதையெல்லாம் மூட்டை கட்டி வை, பக்கத்தில் கடை இருக்கு, போய் 1 புட்டி குடிச்சிட்டு வா, குளிரெல்லாம் பறந்து போயிடும், நீ வர்ற வரைக்கும் நான் இங்கே பார்த்துக்கிறேன், ஆனால் ஓடி போயிட்டு ஓடி வந்துடணும் என்றார். முத்துவுக்கு மதுபானம் உடம்புக்கு கெடுதல் என்ற நம்பிக்கை உண்டு. அவன் தெய்வ பக்தி உள்ளவன். கள்ளு குடித்தால் சாமிக்கு கோபம் உண்டாகும் என்ற எண்ணமும் ஏற்பட்டிருந்தது. அதிலும் அவன் மனைவி இது விஷயத்தில் மிகவும் கண்டிப்பாயிருந்தாள். ஒரு நாள் அவன் கொஞ்சம் புத்தி பிசகி சகவாச தோஷத்தினால் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தபோது மதுரம் படுத்திய பாடு அவனுக்கு நன்றாக நினைவிருந்தது. ஒரு குடிகாரனை கட்டினதுக்கு நான் கிணத்துல விழுந்து சாக போறேன் என்று அவள் ஓடியதும் அவளை தடுத்து நிறுத்த தான் பட்ட கஷ்டமும் அவனுக்கு நன்றாக ஞாபகம் இருந்தன. அது முதல் அவன் தப்பி தவறி கூட கள்ளு சாராய கடை பக்கம் போவதில்லை. ஆனால் இப்போதோ கிராம முன்சீப்பின் போதனையும் குளிரின் கொடுமையும் சேர்ந்து அவனுடைய உறுதியை மாற்றிவிட்டன. நாம இப்ப குடிச்சிட்டு நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு போக போறோம், அது கட்டாயம் அவளுக்கு தெரிய போறதில்லை என்று மனதை திடப்படுத்தி கொண்டான். முன்சீப்பிடம் பணத்தை வாங்கி கொண்டு போய் குடித்துவிட்டு 1/2 மணி நேரத்தில் திரும்பி வந்தான். திரும்பி வந்த அவனை பார்த்து முன்சீப் சிரித்தார். என்ன முத்து, குளிரெல்லாம் போயிருச்சா? இன்னும் கொஞ்ச நேரம்தான், வண்டி வந்துடும், அதுக்கப்புறம் நாம ஊருக்கு புறப்பட்டு போயிடலாம் என்று சொல்லிவிட்டு குருசாமி தன்னுடைய இடத்துக்கு போய் சேர்ந்தார். முத்துவின் குளிர் பறந்து போயிற்று. ஆனால் அத்துடன் இன்னும் ஒன்றும் பறந்து போய்விட்டது. அவனுடைய உணர்ச்சி தான் அது. உணர்ச்சி இருந்தால்தானே குளிர் தெரியும். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் புத்தி தடுமாற ஆரம்பித்தது. பிறகு மயக்கம் வருகிற மாதிரி இருந்தது. உலகமே கிறுகிறுவென்று சுழன்றது. கையிலிருந்த லாந்தர் விளக்கு கீழே விழுந்து உடைந்து அணைந்து போய்விட்டது. ஒரு தந்தி கம்பத்தை பிடித்து கொண்டு முத்து நின்றான். அந்த கம்பம் கூட சரியாக நிற்காமல் சுழல ஆரம்பித்தது. ஏற்கனவே கும்மிருட்டு, அத்தோடு கண்ணும் இருட்டி கொண்டு வந்தது. அவனுக்கு எதுவுமே புலப்படவில்லை. அப்போது தூரத்திலே ஒரு பெரிய வெளிச்சம் காணப்பட்டது. அது அவனை நெருங்கி வருவது போல் இருந்தது. அது என்ன, பேயா பூதமா? அது கொள்ளிவா பிசாசாத்தான் இருக்கும். பயங்கரமாக சத்தமிட்டு கொண்டு அது வேகமாய் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இதோ அருகில் வந்துவிட்டது. எவ்வளவு பெரிய உருவம்!
அதன் வாயில் எவ்வளவு பயங்கரமான தீ! அந்த தீ அவனை இழுப்பது போல் இருந்தது. அவன் நேராக அந்த கொள்ளிவாய்ப்பேயின் வாயில் போய் விழுந்தான். அடுத்த கணத்தில் கவர்னர் துறையின் ஸ்பெஷல் ரயில் முத்துவின் உடம்பை 1000 துகள்களாக செய்துவிட்டு பறந்து சென்றது. முத்துவின் உயிர் பூவுலகை விட்டு பறந்து போனது. கவர்னர் துறையும் அவருடைய பரிவாரங்களும் சௌக்கியமாக நகரம் வந்து சேர்ந்தார்கள் என்று மறுநாள் பத்திரிகைகளில் செய்தி வெளியானது. தலையாரி முத்துவின் மனைவி தீபாவளி என்று காலையில் பணியாரம் செய்து வைத்து கொண்டு புருஷனின் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தாள். அவன் மகன் சின்னானும் மகள் அஞ்சலையும் நிமிஷத்துக்கு ஒரு முறை வாசல்புறம் போய் மத்தாப்பும் துப்பாக்கியும் வாங்கி கொண்டு அப்பா வருகிறாராய் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம். நன்றி.